Hi friends, welcome to my channel NithyaTheMomVlogs. We will see the Chettinad special sweet Ukra. We will see the ingredients. 1 cup of pasi parpuka, 1 cup of karma chakra, 1 cup of vella rava, 6 tablespoons of ney. Extra rich, you can add ney. You can add 1 teaspoon of elakatul, 1 periya kulikarandi alavu, refined oil. ஒரு 20 கேஷ்யூ நட்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த அளவில் தான் நான் இது எல்லாமே எடுத்திருக்கேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாய் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற பாசிப்பருப்பை கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பாசிப்பருப்பை வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். அது வந்து கொஞ்சம் நல்லா குழஞ்சி வரணும், ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது சாம்பாருக்கு வேக வைக்கிற மாதிரி. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற பாசிப்பருப்பை குக்கரில் போட்டுட்டு ஒரு சின்ன டீஸ்பூன் அளவு நெய் அதில் சேர்த்து இது ஒரு 5 விசில் கிட்ட இது அப்படி விட்டுடலாம். இப்போ நம்ம ஒரு கடாயில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற நெய்லேயே ஒரு 2 டீஸ்பூன் அளவு, பெரிய டீஸ்பூன் அளவு நெய் ஊற்றிட்டு இப்போ அந்த நெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம வெள்ளை ரவையை இதில் போட்டு நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். இது நெய்யில் வறுத்து நம்ம பண்ணுறதுனால அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். சைட் பை பாசிப்பருப்பு வெந்துட்டுருக்கு. அவ்வளோதான், பாசிப்பருப்பு நல்லா குக் ஆயிடுச்சு. நல்லா குக் ஆனதுக்கப்புறம் இதுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம வறுத்து வச்சுருக்கிற அந்த வெள்ளை ரவையோடு இதை ஆட் பண்ணி ரெண்டத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணணும். அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்த ப்ராசஸ் பண்ணணும். ஏன்னா வந்து இது ரெண்டுமே திக்காக இருக்கிறதுனால சீக்கிரமே அடி பிடிச்சிரும். இந்த பருப்பு அந்த ரவையோடு போட்டு ரெண்டத்தையும் நல்லா பைண்ட் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா திக்காக இருக்கிறனால கொஞ்சம் லூஸ் ஆகணும் இல்லையா, கொஞ்சம் தண்ணி வேணும்னா இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். இப்போ இது ரெண்டும் நல்லா பைண்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க கரும்பு சர்க்கரை அதில் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு சேர்க்கும் போது இந்த மாதிரி தான் இருக்கும் ட்ரையாக, அப்புறம் இந்த கரும்பு சர்க்கரை வந்து அப்படியே மெல்ட் ஆகி கேரமலைஸ் ஆகும் போது அப்படியே ஹல்வா மாதிரி மாறிட்டுருக்கும் அந்த கன்சிஸ்டன்சிக்கு. ஸோ நீங்கள் தண்ணி அப்பப்போ சேர்க்க வேண்டாம், பார்த்துட்டு அப்புறமா கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிற நெய்யும் இதில் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ நெய் தேவையோ அந்த மாதிரி இடையில இடையில கொஞ்சம் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். இப்போது ஏலக்காய் தூள் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்வீட் தான். மெஷர்மெண்ட் மட்டும் எல்லாமே கரெக்டாக எடுத்து வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக பண்ணிடலாம் டக்குன்னு. இப்போ அடி பிடிக்கும், அதனால் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஆயில் அந்த ஸ்டேஜில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். அப்படியே அடி பிடிக்காமல் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். ஹல்வா எப்படி கிண்டிகிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி இது அப்பப்போ பரட்டி விட்டுட்டே இருக்கணும். அவ்வளோதான், இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம நெய்யில் வந்து கேஷ்யூ நட்ஸை வறுத்து அதில் கொட்டிட வேண்டியதான்.
இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். இது வந்து ஒரு டூ டு த்ரீ டேஸ் வரைக்கும் நீங்கள் வெளியே வச்சு சாப்பிட்டுக்கலாம், கெட்டு போகாது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். ஒரு மாதிரி பருப்பும் ரவையும் மிக்ஸ் பண்ணி பண்ணுறதுனால இதோட டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பார்க்குறதுக்கு நீங்கள் எல்லாம் கேசரி மாதிரின்னு நினைப்பீங்க, ஆனால் இல்லை, இது வேறு லெவலில் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.